வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடைய பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2024 41வது மேட்ச், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 25th April நைட்டு 7:30 ஹைதராபாத்தில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டஸி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம், இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இந்த சேம் டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கும் ஃபேண்டஸி வைஸ் நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த டீம்ல ஏதோ ஒன்னு ரெண்டு பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹைதராபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பிளாட் விக்கெட், இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் மீடியம் பேஸ் போலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபேஸ் போலர்ஸ்க்கு ஒரு 30% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10%, அதாவது நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10% வரைக்கும் டீம்ல பிக் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 161, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 24 மேட்சஸ் விளையாண்டு இருக்காங்க, அதுல ஆர்சிபி 10 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 13 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீம் ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம இந்த சீசன்லயும் பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் நல்லாவே டாப்ல இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம அவங்க பேட்டிங் ஃபயர் பேட்டிங்கா இருக்கு. அண்ட் தென் ஹோம் வென்யூ இது எல்லாமே பார்க்கும்போது சன்ரைசர்ஸ்க்கு நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ்னா லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 7 மேட்சஸ் நடந்திருக்கு, அதுல பவுலருக்கு 78 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 47, ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸை கம்பாரிசன் பண்ணும்போது ஃபேஸ் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் வருவோமே, இந்த சீசன்ல இதே கிரவுண்ட்ல ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, அதில் ஓவராலாக பவுலருக்கு 17 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலருக்கு 11, ஸ்பின்னர்ஸுக்கு 6 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயும் பாருங்களேன் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 விக்கெட் கிடைக்குது போத் இன்னிங் சேர்த்து அப்படின்னா அதுல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 3-4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்குது. அதனால தான் நான் சொல்ல வரேன் பேட்டர்ஸுக்கு 60% கண்டிப்பா பேட்டர்ஸ் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அத காரணத்தினால பேட்டர்ஸ்க்கு ஒரு 60%, ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 30%, ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 10% மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறதான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை ஃபேப் லோன் அப்ப ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க, அதுவும் ட்ரீம் லோன்ல பிளே பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே நீங்க இன்னும் ஸ்மால் லீக் பிளே பண்ற யூசர் அப்படின்னா ட்ரீம் லோன்ல தயவு செஞ்சு தவிர்க்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. எதனால அப்படிங்கறத சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஸ்பாட் உள்ளதுல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா அதுல ட்ரீம் லெவல்ல பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபாய் அதுக்கு என்ட்ரி ஃபீஸ், அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதே ரெண்டு ஸ்பாட் தான், ஆனா என்ட்ரி ஃபீஸ் 5,500 ரூபாய் தான். ரொம்ப ரொம்ப லோ கமிஷன். இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்டுக்கு உங்களால 250 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும்.
எது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம், இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எதுக்காக நம்ம என்ட்ரி ஃபீஸில் அதிகமாக செலவு பண்ணோம் அப்படிங்கிறத கிளபராக யூஸிங்க. அதே 10,000 தான் அங்கேயும் ஃபஸ்ட் ப்ரைஸு, அதே 10,000 தான் இங்கேயும் ஃபஸ்ட் ப்ரைஸு, அதே ரெண்டு ஸ்பாட்டு தான். ஆனால் என்ட்ரி ஃபீஸில் நம்ம அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கோம். அதை யோசிச்சு புத்திசாலித்தனமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே இருக்குது. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு 40-50 MB தான் வரப்போகுது, அதை இன்ஸ்டால் தான் பண்ணி பாருங்களேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ கிவ்அவேல ஃப்ரீயாக டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி டீமாக பிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் பிக் பண்ண போகிறோம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறதில்ல. ஸோ டீமை ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் லோனோட ஸ்மாலிங் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப் லோன் ஆப்போட ஸ்மாலிங் என்ட்ரி ஃபீஸையும் நீங்களே கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. மை ஃபேப் லோன் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே ஜூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபுள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் இயர்லியாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த நம்பர் 3ல ஐடன் மார்க்ரம் வரப்போகிறாரு. அந்த ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாட், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, டி நட்ராஜன், இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா, இப்போ சப்போஸ் டாப் ஆர்டரில் ஒரு 4 விக்கெட் இயர்லியாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வருவார். சப்போஸ் இல்லை விக்கெட்டு விழுகல நல்லாவே பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணும்போது ஜெய்தே உனாட்கட் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்து பிளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஜெய்தே உனாட்கட் இம்பாக்ட் பிளேயராக பிளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னா நட்ராஜன் 1, மயங்க் மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமத் 5, அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஜெய்தே உனாட்கட் 6. ஓவராலாக 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன்ல நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, 8th பவுலிங் ஆப்ஷன்ல அபிஷேக் சர்மா இருக்காரு, அண்ட் தென் ஐடன் மார்க்ரம். ஓவராலாக 9 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல மோஸ்ட்லி டாப்ல இருக்க ஒரு 6 பவுலிங் ஆப்ஷனை தான் யூட்டிலைஸ் பண்ண போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா தங்கராசு நட்ராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார், அண்ட் தென் பேட் கமின்ஸ் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவார், மயங்க் மார்க்கண்டே ஒரு 3 ஓவர், புவனேஸ்வர் குமார் ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இவங்களே. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 7 ஓவரை சபாஸ் அகமத் அண்ட் தென் ஜெய்தே உனாட்கட் அல்லது வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் மேபி சபாஸ் அகமதோ ஜெய்தே உனாட்கட்டோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க அப்படின்னா அதில் நிதிஷ்குமார் ரெட்டி 1 or 2 hours பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் தங்கராசு, நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் இவங்க மூணு பேருமே இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போகிறாங்க. தங்கராசு நட்ராஜன் பொறுத்த வரைக்கும் 6th ஓவரோ இல்லை 5th ஓவரோ ஏதோ 1 ஓவர் மட்டும் பவர் பிளேல பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ஜெய்தே உனாட்கட் உள்ளே பிளே பண்ணுறாரு அப்படின்னா அவரும் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் தங்கராசு நட்ராஜன் அதிகப்படியான ஓவர் டெத்தில் பவுல் பண்ணுவார், அண்ட் தென் பேட் கமின்ஸ் பவுல் பண்ணுவார், அண்ட் தென் ஜெய்தே உனாட்கட் உள்ளே பிளே பண்ணார் அப்படின்னா ஜெய்தே உனாட்கட் இல்லைங்கிற பட்சத்தில் புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேப் அண்ட் விராத் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அட் த நம்பர் 3ல வில் ஜாக்ஸ் வருவார், அண்ட் தென் ரஜத் பட்டிதர், கேமரன் கிரீன், மகிபல் லோம்ரர், தினேஷ் கார்த்திக், பிரபு தேசாய், லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் தயால், இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபுள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா பிரபு தேசாய் உள்ள இம்பாக்ட் பிளேயராக பிளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிரபு தேசாயும் யாஸ் தயால் இவங்க ரெண்டு பேரும் தான் இம்பாக்ட் பிளேயராக பிளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரண் சர்மா பிளேயிங் 11 உள்ள வந்துருவாரு. ஸோ இதுதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபுள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாஸ் தயால் 1, முகமது சிராஜ் 2, லாக்கி ஃபெர்குசன் 3, வில் ஜாக்ஸ் 4, கேமரன் கிரீன் 5, அண்ட் தென் கரண் சர்மா 6. ஓவராலா
ஆறு பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இதுல மோஸ்ட் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் எந்த ஓவரும் பவுல் பண்ணல, மீதி இருக்க அஞ்சு பவுலருமே நாலு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. மேபி இந்த மேட்ச் கரண் சர்மாவோ இல்ல லாக்கி பெர்குசனோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க, இல்ல யாசையாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா மேபி ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் வில் ஜாக்ஸ் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி பவர் பிளே பொறுத்த வரைக்கும் லாக்கி பெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் டயால் இவங்க மூணு பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்குமே லாக்கி பெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் டயால் இவங்க மூணு பேர் தான் டெத்லையும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தன் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் படத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போயிட்டு அந்த ஃபேண்டசி பிளேயர் ஒரு பதினாலு பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும் அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபுளா இருப்பாங்கன்னு டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னோட ஐடியாஸை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஐடியாஸை எடுத்துக்கிட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்றோம் அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து எட்டு பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேண்டஸில நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. இல்லை நான் ரிஸ்க்காக தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், ஃபினான்ஷியல் ரிஸ்க்குள்ள இடம். இந்த இடத்துல போய் நம்ம காசை எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த அஞ்சு பிளேயர்ஸும் மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த அஞ்சு பிளேயர் ஒரு மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஆறு பிளேயர்ஸ் மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஞ்சு பிளேயர்ஸ் மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வந்தா போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்றோம்ல அதுல ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ சேஃப் ஆப்ஷன்ல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ், விராட் கோலி, கேமரன் கிரீன் இவங்க மூணு பேர்த்துக்குமே ஆர்சிபில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வில் ஜாக்கா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங்ல செம ஃபார்ம்ல இருக்காங்க. குயிக்கா இவங்க ரெண்டு பேருக்கு பேட்ல இருந்தே ஒரு 25+ run வந்துடும். இதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னா இப்போ விராட் அதிகமாக லாங்கில் நிற்பாரு, மேட்சுக்கு ஒன் ஆர் டூ கேட்சப் பிடிச்சிடறாரு, இது ஒரு அட்வான்டேஜஸ் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கு. மேபி வில் ஜாக்ஸ் ஒரு ரெண்டு ஓவர் பவுல் பண்ணுறாரு அதில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அது வில் ஜாக்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால பேட்டிங் மட்டும் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ரீசெண்டை ஃபார்மை வச்சு. அண்ட் தென் கேமரன் கிரீன் இந்த டீமோட டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், மூணு ஓவர் மினிமம் பவுல் பண்ணிடுவார், அதுல எப்படியா இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருந்தாரு. எல்லா பவுலர்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போகும்போது இவர் கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்ணி ஒரு ரெண்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு போர் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா சப்போஸ் இவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா குயிக்கா ஒரு 30+ run இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம வில் ஜாக்ஸ், விராட் கோலி, கேமரன் கிரீன் மூணு பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா T20 பொறுத்த வரைக்கும் மினிமம் 40 points, மேக்சிமம் ஒரு 50 points ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கண்டிப்பா வில் ஜாக்ஸ், விராட் கோலி, கேமரன் கிரீன் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசினியும் தங்கராசன் நடராஜினையும் நம்ம ஒரு மஸ்ட் பிக்கா வச்சிருக்கோம். இதுல ஹென்ரி கிளாசன் டுயல் ஆப்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும், விக்கெட் கீப்பர் பண்றாரு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு, அதுல கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல சொல்லவே தேவையில்ல, செம ஃபார்ம்ல இருக்காரு, உள்ள வந்தாலே எந்த பவுலர் பவுல் பண்ணாலும் பிரி பிரின்னு பிரிச்சுறாரு. அதுலயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஹென்ரி கிளாசனை கண்ணு மூடிட்டு கேப்டனோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அந்த தங்கராசு நடராஜன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் டெத்துல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படினாலும் டெத்துல மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு, கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க மோஸ்ட்லி எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயுமே அந்த 5 பிளேயர்ஸ ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸ எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 40-80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேல இருக்க டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், ஃபேஃப் டுப்ளிசிஸா இருக்கட்டும், இவங்க மூணு பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இதுல டிராவிஸ் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட இன்டென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உள்ள வரும் அப்படின்னா வந்த எவரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே பவுண்டரிஸோ சிக்ஸரோ அடிக்கக்கூடிய இன்டென்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ் இவங்க தான் இனிஷியலி நல்லா போல் பண்ணுவாங்க. இதுல முகமது சிராஜ் லெப்ட் ஹேண்ட் ரைட்ஸ்க்கு நல்லாவே போல் பண்ணுவார், நமக்கு நல்லா தெரியும். சப்போஸ் ஒரு ரெண்டு பால் ஒரு நல்ல பால் போட்டாரு, அதுல அன்பார்ச்சுனேட்டா இன்சைட் ஏஜ்லயோ இல்ல ஒரு கீப்பர் கேட்ச்லயோ டிராவிஸ் கேட்டு கொஞ்சம் ஈரலியா விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா நம்ம டீம் கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். அதனால ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. இவரை டிராப் பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா அப்துல் சமாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஸோ டிராவிஸ் கேட்டையோ அபிஷேக் சர்மாவோ டிராப் பண்ற டீம்ல அப்துல் சமாட ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபேப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும்தான், சேசிங் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா ஃபேப் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சப்போஸ் விராட் கோலி ஃபிளாப் ஆயிட்டாரு, கொஞ்சம் இயர்லி அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபேப் உள்ள நின்று கண்டிப்பா போராடுவாரு. அப்போ அந்த டைம்ல ஒரு 30+10 ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, ஸோ கேட்ச் ஒன் ஆன் டூ கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஒரு 60% வரைக்கும் நீங்க ஃபேப் டூப்ளசிஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த ஐடன் மார்க்ராம் அப்படிதான், எப்படினாலும் உள்ள வருவாரு, பொறுமையா நிற்பாரு, ஒரு 20+10 30+10 டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு. ஐடன் மார்க்ராம் ஒரு நல்ல ஃபார்ம். சப்போஸ் டிராவிஸ் கெட், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாரும் இயர்லயா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடன் மார்க்ராம் பேட்ல இருந்து ஒரு 40+10 நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல சேம் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே டிராவிஸ் கெட், அபிஷேக் சர்மா ஒரு நல்ல நாக் ஆடிட்டாங்க அப்படின்னா ஐடன் மார்க்ராம் பேட்ல இருந்து ஒரு 20-30 ரன், சோ ஆவரேஜா இந்த மாதிரி அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதன் காரணத்தினால டிராவிஸ் கேட், அபிஷேக் சர்மா இவங்க 50-50 ஆப்ஷன் தான். ஐடன் மார்க்கராம ஒரு 50-60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேட் கமின்ஸ் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு, சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இவர் பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் வரும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் எப்பதான் ஒரு விக்கெட் வேணும், ஆப்போசிட் டீம்ல ஒரு பேட்டர் நல்ல ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு, அவர் எந்த ஒரு பவுலர்னாலும் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா அந்த டைம்ல பேட் கமின்ஸ் உள்ள வந்து அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம 1-3 ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 80% வரைக்கும் நீங்க பேட் கமின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டிகே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, பினிஷிங் ரோல்ல தான் வரப்போறாரு. உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா இவருமே ஒரு 15-30 ரன் வரைக்கும் ஆட்டுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 60% வரைக்கும் நீங்க டிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சபாஸ் அகமத், ரஜத் பட்டிதர் அண்ட் லாக்கி ஃபெர்குசன் இவங்க 3 பேர்த்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். எந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ சபாஸ் அகமத் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நீங்க லோப்பர் ஸ்டேஜ்ல இருந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா பேட்டிங்ல மிடில் உள்ள வராரு. ஸோ வராரு அப்படின்னா இப்போ ஹிட்டிங் அபிலிட்டி நல்லாவே இருக்கு, உள்ள வராரா குயிக்கா ஒரு 20-30 ரன் ஆடி கொடுத்துறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தார், மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சபாஸ் அகமத் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ரஜத் பட்டிதர எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணா ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ரஜத் பட்டிதர லோ பர்சன்டேஜ்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரஜத் பட்டிதர டிராப் பண்ணிட்டு மகிபால் லோம்ரர் அவருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணும். அந்த லோக்கி ஃபெர்குசன் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா 4 ஓவர் எக்ஸ்பென்சிவா போனாலுமே மினிமம் 1 மேக்சிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் லோ பர்சன்டேஜ்ல பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ரஜத் பட்டிதர் மட்டும் சேசிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் அப்படின்னா மகிபால் லோம்ரர். நீங்க இதை விட இன்னும் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முகமது சிராஜா ரொம்ப ரொம்ப பிக் டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய மேட்ச் அவர் ஓவர் பெரிய பெரியன்னு பிரிச்சுட்டு இருக்கனால நிறைய பேர் அவரை டிராப் பண்ணிட்டு தான் டீம்ல பிக் பண்ணுவாங்க. ஆனா லெப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் டீம்ல கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெப்ட் ஹேண்டர்ஸுக்கு எப்பவுமே முகமது சிராஜ் நல்லாவே போல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி போல் பண்ணிட்டாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மாதிரி ரிஸ்க் எடுத்து
முகமது சிராஜை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நிதிஷ்குமார் ரெட்டி என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு போத் அவருக்கு ஒரு டபுள் ஆப்ஷன், லாஸ்ட் மேட்ச் ரெண்டு ஓவர் போல் பண்ணியிருந்தாரு, ஆனால் இந்த மேட்ச் போல் பண்ணுவாராங்கிறது டவுட் தான். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, ஸோ அதனால சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் போது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரெண்டு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணாங்க, அதுல ரெண்டு விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இருந்தாலும் பேட்டிங்ல உள்ள வராரு. சப்போஸ் டாப்ல ஆடக்கூடிய டிராவிஸ் கேட், அபிஷேக் சர்மா, இடன் மார்க்ராம் இவங்க எல்லாம் நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டாப் கார்டு கொலாப்ஸ் ஆகும் போது இருக்க பேட்ல இருந்து சாலிடா ஒரு 30+ நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மயங்க் மார்க்கண்டேவை ஒரு பெஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னால ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, மினிமம் ஒன்னு மேக்ஸிமம் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம அவுட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க புவனேஸ்வர் குமார் அவருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல ஹென்றி கிளாசன் 1, வில் ஜாக்ஸ் 2, விராட் கோலி, நடராஜன் அண்ட் தென் கேமரன் கிரீன். இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லையுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேக் கமின்ஸ் 6, ஒரு 80% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், தினேஷ் கார்த்திகா ஒரு 60% வரைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டிராவிஸ் ஹெட், ஃபேஃப் டூப்ளசிஸ் அண்ட் தென் அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ரம், இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இதுல ஃபீல்டிங்ல அதிகமா கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ஃபேஃப் டூப்ளசிஸ்க்கு இருக்கனால ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேர்த்து 50-50 ஆப்ஷன்ல மட்டும் இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்கள டிரா பண்ற டீம்ல அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஐடன் மார்க்ரம் ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த லாக்கி ஃபெர்குசன், சபாஸ் அகமத், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரஜத் பட்டிதார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மகிபல் லோம்ரர், 14, இந்த 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதை விட நீங்க லோ பர்சன்டேஜ்ல இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முகமது சிராஜ் ஒரு ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவரை ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும், எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் என்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பேஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 கிராண்ட் டீம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி ஆகணும். எதுக்காகனா இவங்க மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயர்ஸ், மோஸ்ட்லி ஒரு 90% வரைக்குமே இவங்க ட்ரீம் டீம்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. அதுக்காக தான் இல்லை நான் ரிஸ்க்காக தான் ட்ரை பண்ணுவேன், என் காசு லாஸ் ஆனாலும் பிரச்சனை அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாது, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை நான் கிரியேட் பண்ண சொல்றேன். பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸ் மட்டும் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம்னா, இப்ப விக்கெட் கீப்பர்ல ஹென்றி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோமா, அண்ட் தென் டிகே இருக்காரு, அவரை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஒரு 10 டீம்னா ஒரு 6 டீம் வரைக்கும் டிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங்ல விராட் கோலியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், ஃபேஃப் டூப்ளசிஸ் ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஃபேஃப் டூப்ளசிஸ், விராட் கோலி இவங்க எல்லாத்தையும் நீங்க டிரா பண்ற டீம்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா மகிபல் லோம்ரர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மகிபல் லோம்ரரும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரஜத் பட்டிதருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துடும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் டிரா பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா அப்துல் சமாட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமரன் கிரீன், வில் ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல லோ பர்சேஜ்ல இருந்து கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சபாஸ் அகமத்,
அவர் ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஐடன் மார்க்கராம ஒரு 60-70% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். பவுலிங்ல வந்துட்டோம் அப்படின்னா நடராஜனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மைக் மார்க்கண்டே, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க இன்னிங்ஸ் வைஸ் சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் பேட் கமின்ஸ் சார் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சப்போஸ் ஜெய்தேவ் உனாட்கர் வாஷிங்டன் சுந்தர் இவங்களாம் பிளே பண்றாங்க அப்படின்னா ரிஸ்கா ஒரு 10% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த லாக்கி ஃபெர்குசனை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த யாஸ் தயால் கரண் சர்மா இவங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ஒரு 10-30% டீம்ல மட்டும் ரிஸ்கான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹென்றி கிளாசன், விராட் கோலி, கேமரன் கிரீன் இவங்க மூணு பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேட் கமின்ஸ், வில் ஜாக்ஸ், டிராவிஸ் கேட் இவங்க மூணு பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபேஃப் டூப்ளசிஸ் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடன் மார்க்கராம் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கமின்ஸ் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கா டிகே அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆறு பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நாலு பிளேயர்ஸ் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க மேபி என்னை விட நல்லாவே அனலைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. அதை பார்த்து ஏதோ ஒரு யூசர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பிக் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.